ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் பாகிஸ்தானில் வரும் செப்டம்பர் 2 எதிர்கொள்ள உள்ளது. ஆசிய கோப்பை வரலாற்றில் அதிகமுறை கோப்பையை வென்ற அணி என்ற பெருமையை இந்தியா தக்க வைக்குமா அல்லது இலங்கை அணி அதனை சமன் செய்யுமா, இல்லை பாகிஸ்தான் அணி 3வது முறையாக கோப்பையை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து உள்ளது. இந்த தொடரில் வரலாற்றில் அதிக ரன்கள் எடுத்த டாப் 5 வீரர்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் சச்சின் டெண்டுல்கர் தான். அவர் மொத்தமாக 971 ரன்கள் இந்த தொடரில் குவித்திருக்கிறார். சராசரி 51 ஆகும். அதே போல ஆசிய கோப்பை வரலாற்றில் 2%, 7.5% ஆகியவற்றை சச்சின் டெண்டுல்கர் ஆடியிருக்கிறார். இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடித்து இருப்பவர் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா. இவர் 22 போட்டிகளில் விளையாடி 745 ரன்களையும் அடித்துள்ளார். இதில் 1%, 6.5% அடங்கும். மேலும் 2018 ரோஹித் சர்மா தற்காலிக கேப்டனாக செயல்பட்டு ஆசிய கோப்பையை கைப்பற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 3வது இடத்தில் இருப்பவர்தான் நம்ம தல தோனி. 19 போட்டிகளில் விளையாடி 648 ரன்கள் அடித்து உள்ளார். இதில் சராசரி 64 என்ற அளவில் இருக்கிறது. அதே போல தல தோனி அவர்கள் ஆசிய கோப்பை வரலாற்றில் 1%, 3.5% அடித்து உள்ள நிலையில் 2010 மற்றும் 2016 2 முறை ஆசிய கோப்பையை கைப்பற்றியுள்ளார். இந்த பட்டியலில் 4வது இடத்தை பிடித்திருப்பவர்தான் நம்ம விராட் கோலி. வெறும் 11 போட்டிகள் மட்டும் விளையாடியுள்ள விராட் கோலி அவர்கள் 613 ரன்களை குவித்து உள்ளார். இவர் பாகிஸ்தானுக்கு எதிராக 183 ரன்களை அடித்ததே அதிகபட்ச ஸ்கோராகவும் பார்க்கப்படுகிறது. இந்த தொடரின் விராட் கோலி 300 ரன்களுக்கு மேல் அடித்தால் முதல் இடத்தை பிடிக்க கூட வாய்ப்பு உள்ளது. இந்த பட்டியலில் 5வது இடத்தை பிடித்திருப்பவர்தான் கௌதம் கம்பீர். இந்த தொடரில் அவர் மொத்தமாக 573 ரன்களை அடித்து இருக்கிறார். இதில் 1%, 5.5% அடங்கும். சராசரியாக 44 ரன்கள் அடித்திருக்கும் கௌதம் கம்பீர் 2010 சாம்பியன் பட்டத்தை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல தற்போது வருகின்ற 30ஆம் தேதி ஆசிய கோப்பை தொடர் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான வார்ம் அப் போட்டிகளை தற்போது தொடங்கிவிட்டது இந்திய அணி. அப்படி சமீபத்தில் நடைபெற்ற வார்ம் அப் போட்டி ஒன்றில் இலங்கை அணியுடன் மோதியது நமது இந்திய அணி. அப்படி நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணியானது 42 ஓவர்களில் 213 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதன் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய நமது இந்திய அணியில் நம்ம திலக் வர்மா மட்டும் 13வது ஓவரிலும் 14வது ஓவரிலும் சேர்த்து மொத்தம் 7 சிக்சர்கள் 5 பவுண்டரிகளை பறக்கவிட்டு அந்த நிமிடமே இலங்கை அணியின் தோல்வி உறுதியாகிவிட்டது. அதன் பின் 31.4வது ஓவரிலேயே அபாரமான வெற்றியை பதிவு செய்தது இந்திய அணி. இதில் மொத்தமாக நம்ம திலக் வர்மா மட்டும் 14 சிக்சர்கள் விளாசி 128 ரன்கள் எடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஜடேஜா அவர்கள் 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.